ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்திரை கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இரங்காட்டு கோட்டையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் மாந்தோப்பு அருகே கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக விக்னேஷின் தாய் ரேணுகா அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். அதில் விக்னேஷின் சித்தி மகன் சதீஷுக்கும் அவரது மனைவி யாமினிக்கும் தகாத உறவு இருந்து வந்ததும் சம்பவத்தன்று விக்னேஷ் பிறந்தநாள் என்பதால் அவரை சதீஷ் போன் செய்து மாந்தோப்பிற்கு வர சொல்லி மது அருந்திவிட்டு விக்னேஷை சதீஷ் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சதீஷ் மற்றும் கொலை செய்ய தூண்டிய விக்னேஷின் மனைவி யாமினி ஆகியோரை கைது செய்தனா்.